Hello, welcome to this lecture on cumulative distribution function. Previous class la random variable na enna adnudaiya classification enna endradha paathom. Adha rendu vidhamana random variable irukku. One discrete random variable, adutathu continuous random variable. Idhula discrete random variable pathi mattum paathom. And the discrete random variable eppadi define pannana, function of x equal to probability of capital X equal to X. இதில் capital X என்கிறது random variable mention பண்ணும். அடுத்தது cumulative distribution function. The cumulative distribution function f of X of a discrete random variable X taking the values X1, X2, X3 such that X1, X2, Xk with the probability mass function function of Xi. Probability mass function பத்தி previous classல சொல்லியிருக்கோம் அது வேணும் இன்னொரு டைம் பாருங்க இப்போ cumulative distribution functionன்ற ஒரு புது மெம்பரை நம்ம இதில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் இதில் cumulative distribution function f of x எப்படி டிஃபைன் பண்ணோம்னா probability of x less than or equal to x அதாவது என்ன பாயிண்ட்டு அந்த பாயிண்ட்டு அதுக்கு கீழே இருக்கக்கூடிய பாயிண்ட் எல்லாத்தினுடைய வேல்யூயும் சம் பண்ணி எழுதணும் அதாவது எல்லா வேல்யூவும் ஆட் பண்ணி எழுதணும் அது மாதிரி கண்டுபிடிச்சா அந்த ஃபங்க்ஷன் பேர் வந்து cumulative distribution function. The distribution function of a discrete random variable is known as discrete distribution function. Although the probability mass function f of x is defined only for a discrete values, probability mass function எதுக்கு டிஃபைன் பண்ணணும்னா ஒரு n number of points தனித்தனியாக இருக்கிற பாயிண்ட்ஸ் மட்டும்தான் டிஃபைன் பண்ணியிருக்கோம் ஒன்றா நம்ம கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் பற்றி பார்க்கல அது அடுத்து ஒரு நெக்ஸ்ட் செஷனில் பார்க்கலாம் த cumulative distribution function f of x is defined இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா probability mass function தனித்தனி பாயிண்ட்டுக்காக தான் கண்டுபிடிப்போம் ஆனால் cumulative distribution function ஒரு இன்டர்வலில் கண்டுபிடிப்போம் எக்ஸாம்பிள் பார்க்கும்போது தெரியும் இப்போ எக்ஸ் ஒன் எக்ஸ் டூங்கிற இன்டர்வல் எக்ஸ் டூ எக்ஸ் த்ரீங்கிற இன்டர்வல் அடுத்தது எக்ஸ் த்ரீ எக்ஸ் ஃபோருங்கிற இன்டர்வல் அது மாதிரி ஒரு இன்டர்வலுக்கே cumulative distribution function ஃபைண்ட் அவுட் பண்ணணும் We can compute the cumulative distribution function using the probability mass function. For probability mass function, இதுக்கு பேர் வந்து probability mass function. Mass. இது cumulative. இப்போ இது ரெண்டுத்துக்கான relationship. அந்த பாயிண்ட்டை நீங்கள் சேர்த்துக்கணும் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய பாயிண்ட் வரைக்கும் சேர்த்து எழுதுனீங்கன்னா அதான் வந்து ப்ராபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் ப்ராபிலிட்டி ஆஃப் எக்ஸ் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டி எக்ஸ் சமேஷன் ஆஃப் எக்ஸ்ஐ லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டி எக்ஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ்ஐ லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு ப்ராபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ஐ இந்த கிளாசிஃபிகேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ப்ராப்ளத்தை ஹேண்டில் பண்ணும்பொழுது ஒரு எக்ஸ் எக்ஸ் ஒன்லி டேக்ஸ் ஏ ஃபைனட் நம்பர் ஆஃப் வேல்யூஸ் எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ எக்ஸ் த்ரீ எக்ஸ் என் ஒரு ரேண்டம் வேரியபிள் என் நம்பர் ஆஃப் வேல்யூஸ் மட்டும் எடுத்திருக்கு இப்போ அந்த என் நம்பர் ஆஃப் வேல்யூஸ்க்கு குமுலேட்டட் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கும் பொழுது இப்போ எக்ஸ் ஒன் இருக்குதுங்களா எக்ஸ் ஒன் மைனஸ் இன்ஃபினிட்டியிலிருந்து எக்ஸ் ஒன் வரைக்கும் வேல்யூ வந்து நம்ம என்னவாக எடுத்துக்கணும்னா எப்போவுமே ஜீரோவாக எடுத்துக்கணும் எக்ஸ் ஒன் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய வேல்யூ இப்போ ஒரு லைன் இருக்குது இங்கே ஜீரோ இருக்குதுன்னு எடுத்துக்கலாம் இங்கே எக்ஸ் ஒன் இருக்குதுன்னு எடுத்துக்கலாம் இப்போ எக்ஸ் ஒன்னுக்கு கீழே இருக்கக்கூடிய மைனஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் வேல்யூ என்னவோ அசைன் பண்ணணும்னா ஜீரோவாக அசைன் பண்ணணும் அடுத்தது இப்போ எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ இந்த பேர் எக்ஸ் ஒன் எக்ஸ் டூக்கு வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் ஒன் இது ஈஸி அடுத்து சரி எக்ஸ் டூ எக்ஸ் த்ரீக்கு கண்டுபிடிக்கும் பொழுது ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் ஒன்னையும் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் டூவும் சேர்த்துக்கணும் அதுமாரி ஒரு ரோஸ் முதல்ல ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் ஒன் அடுத்தது ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் ஒன் ப்ளஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் டூ அடுத்தது எக்ஸ் த்ரீ எக்ஸ் ஃபோருங்கிற இன்டர்வல் வரும் பொழுது கூட எது சேர்க்கணும் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் ஒன் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் டூ ப்ளஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் த்ரீ அண்ட் ஸோவா இது எதில் எடுத்துகிட்டு போய் கம்ப்ளீட் பண்ணால் இப்போ இங்கே எக்ஸ்என் இருக்குதுன்னா லாஸ்ட்லேயும் இன்ஃபினிட்டி வரைக்கும் எடுத்துகிட்டு போய் கம்ப்ளீட் பண்ணணும் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் ஒன் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் டூ ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ்என் மொத்த வேல்யூக்கு சேர்த்து எழுதணும் இது ரெண்டுத்துக்கு வித்தியாசம் பார்த்திங்கன்னா தெரியும் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் வெறும் என் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் உதாரணத்துக்கு ஒரு அஞ்சு பாயிண்ட் இருக்குதுன்னா அஞ்சு பாயிண்ட்டுக்கு மட்டும்தான் டிஃபைன் பண்ணுவோம் ஆனால் இந்த cumulative distribution function ஹோல் ரியல் லைனுக்கே வந்து டிஃபைன் பண்ணியிருக்கிறோம் ஹோல் ரியல் லைனுக்குமே சேர்த்து cumulative distribution function f of x வந்து டிஃபைன் பண்ணும் இதான் ரெண்டுத்துக்கான வித்தியாசம் இப்போ இதுக்குன்னு ஒரு சில கேரக்டர்ஸ்லாம் இருக்குது
என்ன கேரக்டர்ஸ்னா இதில் வந்துட்டு ஒன்றும் ப்ராப்ளம் ஆகட்டும். இதனுடைய வேல்யூ எப்பவுமே ஜீரோவுக்கும் ஒன்றுக்கும் நடுவில் தான் இருக்கும். ஜீரோ லெஸ் எஸ் ஆர் ஈக்குவல் டு எஃப், எஃப் ஆஃப் எக்ஸ் லெஸ் எஸ் ஆர் ஈக்குவல் டு ஒன். எல்லா வேல்யூமே எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் எ ரியல் வேல்யூ ஃபங்க்ஷன். இது ஒரு நான் டிக்ரீஸிங் ஃபங்க்ஷன், நான் டிக்ரீஸிங் ஃபங்க்ஷனாக வேல்யூ இப்படி மேலே போகுமே தவிர இப்படி போயிட்டே இருக்கலாம் அல்லது இப்படியும் போயிட்டுருக்கலாம். என்றைக்கும் வந்து அந்த ஃபங்க்ஷன் வந்து கீழே இப்படி இறங்காது. ஆனால் அது பேர் வந்து நான் டிக்ரீஸிங் ஃபங்க்ஷன். அடுத்தது எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஏ ரைட் கண்டினியூவஸ். இது ரைட் கண்டினியூவஸாக இருக்குது. லிமிட் எக்ஸ் அப்ரோச்சஸ் இன்ஃபினிட்டி, இதெல்லாம் வந்து உங்களுக்கு காம்படேட்டிவ் எக்ஸாம்பிள் இல்லை வேறு எதாவது எக்ஸாம்பிள். இதில் ஒரு குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் மைனஸ் இன்ஃபினிட்டியில் வேல்யூ ஜீரோன்னு எடுக்கும், ப்ளஸ் இன்ஃபினிட்டியில் வேல்யூ ஒன்றுன்னு எடுக்கும். அதேமாதிரி எந்த பாயிண்ட்டும் நம்ம இம்பார்ட்டன்ட் நான் டிக்ரீஸிங் ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷன் ஒன்று கான்ஸ்டண்ட்டாக அப்படி போகலாம் அல்லது இப்படி இன்க்ரீஸ் ஆகி போகலாம். இது பேர் வந்து நான் டிக்ரீஸிங் ஃபங்க்ஷன். அடுத்தது இதில் சரி குமுல் டிஸ்ட்ரி ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் கொடுத்துருந்தா குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிறதில் பார்த்துருக்குறோம். அடுத்தது இன்னொன்று ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் எக்ஸ் ஒன் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் டூ என் அமைப்பில் இருக்கும் பொழுது குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனுக்கான ரிலேஷன்ஷிப் முதல்ல ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் டூவிலிருந்து ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் ஒன்னை கழிச்சிடணும். ரெண்டாவது வேலையிலிருந்து முதல் வேலையில் கழிச்சு எழுதணும். அதேமாதிரி ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் தென் எக்ஸ்னு இருக்குது எப்படி எழுதலாம்னா ஒன் மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ்னு எழுதலாம். ஈக்குவல் டு ஒன் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ், ஏன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் எதுக்கு ஈக்குவல்னா எஃப் ஆஃப் எக்ஸ்க்கு ஈக்குவல். இந்த எக்ஸாம் ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் எதுக்கு ஈக்குவல், எஃப் ஆஃப் எக்ஸ்க்கு வந்து ஈக்குவல். அதனால தான் இந்த ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிவிட்டு ஒன் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்னு எழுதிருக்கோம். அடுத்தது இந்த ப்ராப்பர்ட்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ப்ராப்பர்ட்டி. ஒரு சில சமயம் நம்ம கையில் ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் இருக்கும். இது வந்து ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன், அதை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணுன்னா அந்த பாயிண்ட்டு இப்போ எக்ஸ் எக்ஸ்கேங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, எக்ஸ்கேங்கிற ஒரு பாயிண்ட்டு அந்த பாயிண்ட்டு அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பாயிண்ட்டுடைய வேல்யூலேருந்து நீங்கள் தான் கழிச்சிடணும். கழிச்சிட்டிங்கன்னா ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷனுடைய வேல்யூ வந்து கிடச்சிடும். ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் இப்போ இதில் குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் ஃப்ரம் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். இதனுடைய மீனிங் நம்ம கையில் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் ப்ராப்ளத்தில் கொடுத்துருவாங்க, அதை பேஸ் பண்ணி எதை கண்டுபிடிக்கணும் குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன், அதாவது ஸ்மால் எஃப் கொடுத்துருவாங்க. அதிலிருந்து எதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா கேபிட்டல் எஃப், இது ஃபர்ஸ்ட் கேட்டகரி. என் ஸ்பைன் ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் முதல்ல குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறமா இந்த ரெண்டு வேல்யூ ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு த்ரீ இந்த வேல்யூவையும் ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு டூ இந்த வேல்யூவும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனுக்கான டெஃபினேஷன் எதுக்கு டிஸ்க்ரீட் ரேண்டம் வேரியபிளுக்கு இது மாதிரி எழுதணும், எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் சமேஷன் ஆஃப் எக்ஸ்ஐ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ஐ. இதில் எஃப் ஒன் கண்டுபிடிக்கணுங்களா, எஃப் ஒன் கண்டுபிடிக்கிறதுக்கான வேல்யூ ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஒன் மைனஸ் இன்ஃபினிட்டிலிருந்து ஒன்று வரைக்கும், ஒன்று ஒன்று இன்க்ளூட் பண்ணக்கூடாது ஒன்றுக்கு கீழே இருக்கிறது. இப்போ வேல்யூ இது ஒரு லைன் இங்கே இப்போ ஜீரோ இருக்குன்னு எடுத்துக்கோங்க, ஒன்று ரெண்டு மூணு இதுக்கு இந்த வேல்யூக்கு மட்டும் இப்போ ஒன்று ஒன்றுலேருந்து தான் வேல்யூ வந்து ஸ்டார்ட் ஆகுது ஒன்று, அதுக்கான ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் வேல்யூ ஒன் பை டுவெல், ரெண்டு அதுக்கான ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் ஃபைவ் பை டூ. இப்போ ஒன்றுக்கு கீழே எடுத்து பாருங்கள் இந்த போர்ஷன், இது பேர் வந்து மைனஸ் இன்ஃபினிட்டி ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென் ஒன். இந்த வேல்யூக்கும் சேர்த்து என்ன குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் ஹோல் ரேல் எனக்கு கண்டுபிடிக்கணும். ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல வேல்யூ என்னென்னு எடுத்துக்கணும்னா ஜீரோன்னு எடுத்துக்கணும். இப்போ இதில் எஃப் ஆஃப் ஒன் ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஒன் சமேஷன் ஆஃப் மைனஸ் இன்ஃபினிட்டி டு ஒன் ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன் ஒன்றுக்கு கீழே இருக்கக்கூடிய வேல்யூ, அடுத்தது அந்த ஒன்றுங்கிற பாயிண்ட் ஒன்றுக்கு கீழே இருக்கிற வேல்யூ ஜீரோன்னு எடுத்துக்கணும். ஒன் ஒன் பை டுவெல் ஈக்குவல் டு ஒன் பை டுவெல்,
அடுத்தது எஃப் ஆஃப் டூ வந்து கண்டுபிடிக்கிறீங்க. எஃப் ஆஃப் டூ கண்டுபிடிக்கும் ரெண்டு, அதுக்கு கீழே இருக்கக்கூடிய வேல்யூ ஒன்று, அதுக்கு ஒன்றுக்கும் கீழே இருக்கக்கூடிய வேல்யூ, ஒன்றுக்கும் கீழே இருக்கக்கூடிய வேல்யூ ஒன்றில் அதனுடைய வேல்யூ என்ன, ரெண்டில் அதனுடைய வேல்யூ என்ன, ஒன்றில் அதனுடைய வேல்யூ, சாரி ஒன்றில் அதனுடைய வேல்யூ, அதே மாதிரி ரெண்டில் அதனுடைய வேல்யூ என்ன. இந்த பீரியாடிக்கலாக சப்ஸ்டியூஷன் பண்ணிட்டு வரும்பொழுது 1/12, 5/12 சேர்த்ததுன்னா 6/12 மூலம் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணும்பொழுது 1/2. அடுத்த ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென் 3. இப்போ மூணு, மூணுக்கு கீழே இருக்க வேல்யூ ரெண்டு, ரெண்டுக்கு கீழே இருக்க வேல்யூ ஒன்று, அடுத்தது ஒன்றுக்கு கீழே இருக்கக்கூடிய வேல்யூ ஜீரோ. இதெல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் சம் பண்ணிடுங்கன்னா ரொம்ப ஈஸி தான், ஆன்சர் வந்து 11/12 கிடைக்கும். அடுத்தது எஃப் ஃபோர், ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4. 4, 3, 2, 1, அடுத்தது ஒன்று கீழே இருக்கக்கூடிய வேல்யூ 0, 1/12, 5/12, 5/12 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 12 வரும், வேல்யூ ஒன்று கம்ப்ளீட் ஆகும். இதில் ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ப்ராபபிலிட்டி குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனுடைய வேல்யூ 0 1 நடுவில் தான் இருக்கும். இப்போ இதுக்கான டயக்ராம் வரைஞ்சும் பொழுது மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து 1 வரைக்கும் வேல்யூ 0, 1 2 வரைக்கும் 1/12, 2 3 வரைக்கும் 1/2, 3/4 11/12, 4 இன்ஃபினிட்டி வரைக்கும் 1. இதை டயக்ராம் வரைஞ்சோம்னா இது மாதிரி டயக்ராம் வந்து கிடைக்கும். இது ஒரு கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன், 1 வரைக்கும் 1/12 ஒரே ஸ்ட்ரைட் லைனாக வரும். உதாரணத்துக்கு ஒய் ஈக்குவல் டு 1 வேல்யூ நீங்கள் ட்ரா பண்ணும்போது என்ன, ஒய் ஈக்குவல் டு 1 லைன் வந்து கிடைக்கும். அதுமாதிரி இது ஒரு ஹரிசாண்டல் லைன். அதே மாதிரி 2 வரைக்கும் 1/2 ஆன்சர், இது வந்து ஒரு ஹரிசாண்டல் லைனாக கிடைக்கும். ஏன்னா 2 வரைக்கும் அது மாறல, இது ஒரு கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன், அதனால் வேல்யூ இப்படி தான் கிடைக்கும். அடுத்தது 3-4 வரைக்கும் 11/12 இதுவும் வந்து மாறாது. ஆன்சர் 1 இதே மாதிரி பண்ணிட்டுருக்கணும். அடுத்தது ரெண்டாவது வேல்யூ வந்து என்னென்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 3 ஈக்குவல் டு எஃப் 3, இதனுடைய வேல்யூ வந்து 11/12. என்ன ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் லெஸ் தன் இது டெஃபினிஷன் பிரகாரம் ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ், அதனால் அந்த வேல்யூ சொல்யூஷன் 11/12. இப்போ இதனுடைய வேல்யூ ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 2 ஈக்குவல் டு 1 ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தன் 2, 1 ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 1, 1 எஃப் 1, 1-1/12 ஈக்குவல் டு 11/12. இப்போ ரெண்டாவது கேஸில் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் ஃப்ரம் குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன், அதாவது கேபிட்டல் எஃப் கொடுத்துருப்பாங்க, அதுலேருந்து எதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா ஸ்மால் எஃப் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ அதுக்கான ஃபார்முலா எஃப் ஆஃப் எக்ஸ்ஐ, இது ஆல்ரெடி நம்ம சொல்லுவோம் எஃப் ஆஃப் எக்ஸ்ஐ ஈக்குவல் டு அந்த பாயிண்ட்டு, அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வேல்யூ. நீங்கள் மென்ஷன் பண்ணியிருந்தேன் இல்லைங்களா, ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்கே இது மாதிரி சொல்கிறதும் ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ்கேன்னு சொல்லுவோம், இட்ஸ் ஈக்குவல் டு ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ்கே அப்படின்னு சொல்கிறது ரெண்டு ஒன்று தான். எஃப் ஆஃப் எக்ஸ்கே அந்த பாயிண்ட்டு, அதுக்கப்புறம் அந்த பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வேல்யூ வரைக்கும் எடுத்து ஆன்சர் வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே, இதில் எஃப் ஆஃப் எக்ஸ்ஐ ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ்ஐ மைனஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ்ஐ மைனஸ் 1, இது ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். எதை வந்து கண்டுபிடிக்கணும்னா குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ஒரு செட் ஆஃப் வேல்யூ இருக்குது, மைனஸ் இன்ஃபினிட்டிலிருந்து -2 வரைக்கும் வேல்யூ வந்து 0, -2 -1 வரைக்கும் 0.25, -1 0 வரைக்கும் 0.60, 0 1 வரைக்கும் 0.90, 1 இன்ஃபினிட்டி வரைக்கும் 1. இதில் எது கொடுத்துருக்காங்கன்னா கேபிட்டல் எஃப் கொடுத்துருக்காங்க. எதை ஃபைண்ட் அவுட் பண்ணால் ஸ்மால் எஃப், கேபிட்டல் எஃப் வந்து குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன், குமுலேட்டிவ்னால் எல்லாத்தையும் சேர்த்து எழுதுறது. இது வந்து ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். இதில் முதல் வேல்யூ எஃப் ஆஃப் -2 ஆன்சர் வந்து கண்டுபிடிக்கும் பொழுது எஃப் ஆஃப் -2 ப்ராபபிலிட்டி எஃப் எக்ஸ் ஈக்குவல் டு -2, எஃப் ஆஃப் -2 அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வேல்யூ வந்து 0, 0.25, எஃப் எஃப் ஆஃப் -2 0.25,
இந்த மைனஸ் டூக்கு ப்ரீவியஸாக வேல்யூ வந்து ஜீரோன்னு இருக்குது, 0.25 மைனஸ் ஜீரோ. அடுத்தது எஃப் ஆஃப் மைனஸ் ஒன்னு சொல்கிறதும் ப்ராபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன்னு சொல்கிறது ரெண்டையும் ஈக்குவல். இப்போ மைனஸ் ஒன், மைனஸ் ஒன்னுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வேல்யூ மைனஸ் ஒன், மைனஸ் ஒன் முன்னாடி இருக்கக்கூடிய எஃப் ஆஃப் மைனஸ் டூ. எஃப் ஆஃப் மைனஸ் ஒன் 0.06, எஃப் ஆஃப் மைனஸ் ஒன்னுடைய வேல்யூ வந்து 0.06, அதுக்கு ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய வேல்யூ 0.25. இது ரெண்டுத்தையும் கிடைச்சிங்கன்னா 0.35 கிடைக்கும். அடுத்தது எஃப் ஆஃப் ஜீரோ, எஃப் ஆஃப் ஜீரோனுடைய மதிப்பு வந்து 0.90 மைனஸ் அதுக்கு ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய வேல்யூ எஃப் ஆஃப் மைனஸ் ஒன், 0.90 மைனஸ் 0.6 அதனுடைய வேல்யூ வந்து 0.3. அடுத்தது எஃப் ஆஃப் ஒன், ப்ராபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒன் மைனஸ் எஃப் ஆஃப் ஜீரோ. இப்போ ஒன்றுக்கான வேல்யூ ஒன் மைனஸ் அதுக்கு ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய வேல்யூ 0.0, ஆன்சர் வந்து 0.1. இது மாதிரி ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன், அதாவது கேபிட்டல் குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன், ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் எதுலேருந்து கண்டுபிடிக்கணும்னா குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன்லேருந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். இப்போ இதுக்கான டயக்ராம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வேல்யூக்கும் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் வந்து ஸ்ட்ரைட் லைனாக வரும், குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் வந்து ஹாரிசான்டல் லைனாக வந்து கிடைக்கும். இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென் ஜீரோ மைனஸ் இன்ஃபினிட்டிலிருந்து ஒன் வரைக்கும் ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு கண்டுபிடிக்கணுமா? இப்போ ஜீரோ மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து ஜீரோ இன்க்ளூட் பண்ணக்கூடாது இதில், ப்ராபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென் ஜீரோ மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து மைனஸ் ஒன் வரைக்கும். ப்ராபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் டூ, ப்ராபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன்று, அதுக்கு கேட்கக்கூடாது மைனஸ் டூ, 0.25, 0.3, 0.60. ப்ராபிலிட்டி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல், ப்ராபிலிட்டி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு மைனஸ் ஒன். இப்போ ப்ராபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன், அடுத்தது ப்ராபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஒன் மைனஸ் ஒன்று, அதுக்கு மேலே இருக்கக்கூடிய வேல்யூ மைனஸ் ஒன்று, ஜீரோ, ஒன். இவங்க எல்லோரும் ஆட் பண்ணி எழுதுனா வந்து ஆன்சர் வந்து 0.75 கிடைக்கும். அடுத்தது இந்த ப்ராப்ளத்தில் ஏ ரேண்டம் வேரியபிள் எக்ஸ் அஸ் த ஃபாலோயிங் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் இது கொடுத்துருக்குறாங்க, இதில் கே கேனுடைய மதிப்பு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதை கண்டுபிடிச்சதுக்கப்புறமா ப்ராபபிலிட்டி ஆஃப் டூ ஸ்ட்ரிக்ட்லி லெசன் எக்ஸ் சிக்ஸ் இந்த வேல்யூ கண்டுபிடிக்கணும். இந்த ப்ராபிலிட்டி ஆஃப் டூ லெசன் ஆர் ரெண்டு இன்க்ளூட் பண்ணணும், அஞ்சே இன்க்ளூட் பண்ணக்கூடாது. இதில் நாலுக்கு கீழே இருக்கக்கூடிய வேல்யூ வரைக்கும், அடுத்தது மூணுக்கு மூணுடைய மதிப்பை விட அதிகமாக இருக்கக்கூடிய வேல்யூ. போன லெக்சரில் என்ன பார்த்துருக்கோன்னா ஒரு ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் டோட்டல் ப்ராபிலிட்டி அது மொத்த வேல்யூ போட்டின ஆன்சர் வந்து கண்டிப்பாக ஒன்றுன்னு கிடைக்கும். இது வந்து ப்ராபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷனுடைய ஒரு ப்ராப்பர்ட்டி. இப்போ கொடுத்துருக்கூடிய இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி எழுதும் பொழுது கே, டூ கே, சிக்ஸ் கே இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 30K வந்து கிடைக்கும். கேனுடைய மதிப்பு 1/30. அப்போ இந்த டபர் தலைமை எப்படி எழுதலாம்னா இந்த அமைப்பில் வந்து எழுதலாம். எக்ஸ் ஈக்குவல் டு 1/1/30, 2/2/30, 3/6/30, 4/5/30, இந்த ஒவ்வொரு வேலையும் வந்து எழுதிட்டு வரலாம். இதில் ரெண்டு கிடையாது, ஆறை இன்க்ளூட் பண்ணணும். அப்போ நடுவில் இருக்கக்கூடிய வேல்யூ எஃப் த்ரீ, எஃப் ஃபோர், எஃப் ஃபைவ் இந்த வேல்யூலாம் சப்ஸ்டிடியூஷன் ஆட் பண்ணிங்கன்னா 17/13 கிடைக்கும். இதில் ரெண்டு இன்க்ளூட் பண்ணலாம், ரெண்டு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென் ஃபைவ். இப்போ ரெண்டு மூணு நாலு எதை இன்க்ளூட் பண்ணக்கூடாது, ஏன்னா அஞ்சு இன்க்ளூட் பண்ணக்கூடாதுன்னு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. மற்ற எல்லா வேலையும் சேர்த்து எழுதுறோம். அடுத்தது ப்ராபிலிட்டி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஃபோர், நாலு அதுக்கே இருக்கக்கூடிய வேல்யூ 4, 3, 2, 1, இது எல்லாத்தினுடைய ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் ப்ராப்ளத்தில் இருக்குது. 1/4 அதுக்கே இருக்கக்கூடிய 5/30, 6/30, 2/30, 1/30 ஈக்குவல் டு 14/30. அடுத்தது ப்ராபபிலிட்டி ஆஃப் த்ரீ ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தன் எக்ஸ் எஃப் ஃபோர், அடுத்தது எஃப்ஐ, எஃப் சிக்ஸ், மூணு விட பெரிய நம்பர் 4, 5, 6, இவங்க எல்லாத்தினுடைய ப்ராபபிலிட்டியும் சேர்த்துடுவோம். இத்தோடு நமக்கு இந்த லெக்சர் வந்து கம்ப்ளீட் ஆகுது. இப்போ இதில் பார்த்துருக்கிறது ஒரு டிஸ்க்ரீட் ரேண்டம் வேரியபிள், அதை பேஸ் பண்ணி வரக்கூடிய ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன், அதுக்கான குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். இன்றைக்கி கிளாஸில் ரெண்டு விதமான ப்ராப்ளம் பார்த்துருக்கோம், கேபிட்டல் அதாவது ஸ்மால் எஃப் கொடுத்துட்டு கேபிட்டல் எஃப்ஐ டெரைவ் பண்ணுறது, அடுத்தது கேபிட்டல் எஃப் கொடுத்துட்டு ஸ்மால் எஃப்ஐ டெரைவ் பண்ணுறது. இது ரெண்டுத்தினுடைய ப்ராப்பர்ட்டியும் வந்து இந்த கிளாஸில் கற்றுட்ருப்போம். இப்போ அடுத்த கிளாஸில் கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் லிசனிங்.